வணக்கம் நண்பர்களே நான் உங்க தமிழையா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு இயல் இரண்டுல விரிவானம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு துணைப்பாடம் இதனுடைய ஆசிரியர் ஜெயமோகன் அவர்கள் இந்த துணைப்பாடம் அறம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா எங்க வீடியோக்குள்ள பாக்குறீங்க அப்படின்னு ஆச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல்லைக்கான பிரஸ் பண்ண மறக்காதுங்க முதலாவது நம்ம பார்க்க போறது துணைப்படத்தோட ஆசிரியர் ஜெயமோகன் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கதைக்குள்ள போகலாம் அப்படின்னு இருக்கும் ஜெயமோகன் அவர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நாகர்கோவிலில் பிறந்தார் தந்தையார் பெயர் பாகுலேயன் தாயார் பெயர் விசாலாட்சி இவருடைய தாத்தா அடிமுறை ஆசானாக இருந்துள்ளார் பட்டாசு திரைப்படத்துல நடிகர் தனுஷ் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று செய்திருப்பார் அது போன்ற ஒரு அடிமுறை ஆசானாக அவர் வாழ்ந்திருக்கிறார் ஜெயமோகனுடைய இளமை பருவம் பார்க்கும் போது அவர் வந்து தன்னுடைய நண்பரான ராதாகிருஷ்ணன் என்பவருடைய தற்கொலையால் அவருடைய மனம் விரக்தியுற்று பல கோயில் குளங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய மன அமைதிக்காக சென்று கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் சுந்தர ராமசாமி அவருடைய உந்துதலின் பேரில் அவர் இலக்கியத்தில் ஆர்வம் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறமா அவர் இலக்கியங்கள் எழுத ஆரம்பிக்கிறார் மலையாள கவிஞரான ஆற்றூர் ரவிவர்மா தான் அவருடைய முன்னோடியாக அவர் குறிப்பிடுகிறார் இவர் பல சிறுகதைகளை ஏற்றிருக்கிறார் இவர் ஒரு இயற்கை ஆர்வலர் யானையை கதாபாத்திரமாக கொண்டே மூன்று சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறார் அறம் ஊமை சென்னாய் மத்தகம் அப்படிங்கிற இந்த மூன்று சிறுகதை தொகுப்புகள்லையுமே தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அளவுக்கு இவர் இயற்கை ஆர்வலராக இருந்திருக்கிறார் இவருடைய புதினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரப்பர் விஷ்ணுபுரம் கொற்றவை இன்னும் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெண்முரசு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எழுதிட்டு வர்றாரு இதெல்லாம் அவருடைய புதினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விஷ்ணுபுரம் நாவல் இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை முனை சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டா விஷ்ணுபுரம் நாவலால் ஒரு இலக்கிய வட்டமே உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால நிறைய தகவல்கள் இருக்குது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மண் ஆயிரங்கால் மண்டபம் திசைகளின் நடுவே கூந்தல் வெண்கடல் அறம் ஊமை சென்னாய் போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் இவர் ஏற்றிருக்கிறார் இது மாத்திரம் இல்லாம துறையில் இவர் திரைக்கதை எழுதி பல திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது நான் கடவுள் அங்காடி தெரு கடல் நீர்ப்பறவை பாபநாசம் சர்க்கார் எந்திரன் டூ டூ இன்னும் இந்தியன் கூட இவர் தான் சர்க்கார்தை எழுதியிருக்கிறார் அந்த அளவுக்கு இவர் பல தரப்பட்ட மக்களாலும் அறியப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாளராக விளங்குகிறார் யானைகள் பத்தி சுவாரஸ்யமான சில தகவல்கள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்களை உண்டு வாழக்கூடிய விலங்குகள்ல மிகப்பெரிய விலங்கு யானை தான் யானைகளை உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான யானைகள் இருக்கு ஒன்னு வந்து ஆப்பிரிக்க யானைகள் இன்னும் வந்து ஆசிய யானைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யானைகளுடைய எண்ணிக்கை கூட இன்னைக்கு குறைந்துகிட்டே வர்றதுனால இதை வந்து அருகி வரும் உயிரினங்கள் அப்படிங்கிற பட்டியலில் தான் யானையை சேர்த்துருக்காங்க ஆப்பிரிக்க யானைகளில் பாத்தீங்கன்னா ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் ரெண்டுக்குமே தந்தங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தங்கள் இருக்கு ஒரு சில பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்கிறதா சொல்றாங்க யானையோட கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு மாதங்கள் அது குட்டி போடும்போது அந்த குட்டியோட எடை நூறு கிலோ இருக்குமா மிக அதிகமான எடையுடைய இந்த விலங்கா இருந்தாலும் காட்டுப் பகுதியில மலைகள் மேலே ஏறுவதிலும் இறங்குவதிலும் ரொம்ப திறமையான ஒரு விலங்கா இருக்குது அது தவிர இதோடைய நினைவாற்றல் அதிகம் இதற்கு வந்து மரதிங்கிறது கிடையாது நல்ல ஞாபக சக்தியுடைய ஒரு விலங்கு இது ஒரு நாளைக்கு ஐம்பதுல இருந்து முன்னூறு கிலோ வரைக்கும் உணவு எடுத்துக்கிடும் அவ்வளவு தூரம் அது புல் தின்னும் அது மட்டும் இல்லாமல் நாற்பதுல இருந்து ஐம்பது லிட்டர் தண்ணீர் குளிக்கக்கூடிய ஒரு விலங்கு இதனுடைய மூளை அளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனிதனுடைய மூளை அளவு ஒன்று புள்ளி நான்கு கிலோகிராம் ஆனால் ஆனா இந்த யானையோட மூளை அளவு பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோகிராம் அளவு உள்ளது இந்த யானைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக அளவுல யானைகள் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யானைகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி யானைகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அந்த யானைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுதான் இந்த அமைப்போட நோக்கம் யானைகளின் ஆயுட்காலம் எழுபது ஆண்டுகள் தமிழ் இலக்கியங்கள்ல பல இலக்கியங்கள் யானையோட வலிமையையும் யானையோட குணாதிசயங்களையும் பேசுவதை நம்ம பார்க்க முடியும் யானைகளை குறிக்கும் வேறு சொற்கள் கயம் வேளம் களிறு பிளிறு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அல்லியன் அனுபமை ஆனை இபம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் யானை டாக்டர் இந்த கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா யானை டாக்டர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னையில பிறக்கிறார் யானை டாக்டர் என்று எல்லாராலும் அழைக்கப்படும் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்கள் ஒருவர் யானைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம வன பேணுணர்களுக்காக வழங்கப்படும் விருதான வேணு மேனன் ஏலிஸ் விருதினை இரண்டாயிரம் ஆண்டில் பெற்றார் தமிழக கோவில்ல கோவில் யானைகள் எல்லாம் களை இழந்து போயிருக்கு மன அழுத்தத்திற்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்ட இவர் மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களிடம் அதற்கான ஒரு வரைவு திட்டத்தை கொண்டு கொடுத்து இந்த யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தி எட்டு யானைகளை தெப்பக்காடு அப்படிங்கிற ஒரு யானைகள் முகாமுக்கு கொண்டு போய் அந்த யானைகளுக்கு தேவையான நடைப்பயிற்சி தேவையான மூலிகை உணவு எல்லாமே கொடுத்து அந்த யானைகளை ஒரு புத்துணர்ச்சியோட திரும்ப அந்த கோவில்களுக்கு அழைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சி அந்த யானைகளுக்கு அங்கு கொடுக்கப்பட்டது அது இவருடைய திட்டத்தின் மூலமாக தான் செயல்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாம மேக்னா அப்படின்னு சொல்லி ஒரு மதம் பிடித்த யானை கிட்டத்தட்ட தமிழக எல்லையிலையும் கேரளாவிலும் பதினைந்து பேரை அது வந்து சாகடிச்சிருக்கு அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு யானை அந்த யானையை பிடித்தவரும் நம்ம யானை டாக்டர் தான் கூடவே பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு முதல் முதலாக பிணக்கூறு ஆய்வு செய்தவரும் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு யானைகளுக்கு இவர் பின ஆய்வு செய்திருக்கார் இதனால யானைகள் ஏன் இறந்தது அப்படிங்கறதையும் இவரால் கண்டுபிடிக்க முடியும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானைகளை குறித்து ஆய்வு செய்து எழுதிய அந்த ஆய்வேடு பல நாடுகளிலும் யானைகளுக்கான மருத்துவ நூலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த யானை டாக்டர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் அடுத்தது நம்ம கதைக்குள்ள போகலாம் இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற கதை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கேட்பதற்கு ரொம்ப ஆர்வமாகவும் ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் இது அமைஞ்சிருக்கும் இந்த கதையில கதாநாயகன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யானைகளை குறிப்பிடலாம் யானையை தான் காட்டின் மூலவர்னு சொல்லுவாங்க காட்டின் மூலவராக விளங்குகிறது யானை இந்த யானை காட்டில் படும் துன்பங்களை ஒரு கதையாக நம்ம பார்க்க முடியும் சுற்றுலா செல்பவர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக அங்க குடிக்கக்கூடிய மது பாட்டில்களை அங்கேயே உடைச்சு போட்டு வந்துடுறாங்க அந்த மது பாட்டில்கள் யானையோட கால்களில் குத்தி ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த துணைப்பாடமாக இயற்றப்பட்டிருக்கு சங்க இலக்கிய காலத்திலிருந்து யானைக்கும் தமிழ் மக்களுக்குமான தொடர்பு அதிகமாக இருந்தது நெற்பயிர்களுக்கு போரடிக்கிறதுக்கே யானை கட்டி போரடித்த வம்சம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யானைய மக்கள் பயன்படுத்தி வந்தாங்க வீட்டு விலங்காக கூட பயன்படுத்தி இருக்காங்க நல்ல பாடல்களை பாடிய புலவர்களுக்கு அரசன் யானையே பரிசாக கொடுக்கக்கூடிய வழக்கமும் அன்றைய காலத்தில் இருந்துச்சு அப்போ யானை இல்லை என்றால் தமிழ் இலக்கியம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு யானைக்கும் தமிழ் இலக்கியத்திற்குமான தொடர்பு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நீண்டு நெடிய ஒரு தொடர்பாக இருந்து வருகிறது நம்ம இந்த கதையில பார்க்க போற இந்த டாக்டர் கே டாப் ஸ்லிப்ல அவர் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் நமக்கு இந்த கதையாக கொடுக்கப்பட்டிருக்கு முப்பது ஆண்டுகளாக அவர் டாப் ஸ்லிப்பில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த டாப் ஸ்லிப் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து வால்பாறைக்கு போகக்கூடிய பாதையில தான் இந்த டாப் ஸ்லிப் அப்படிங்கிற பகுதி இருக்கு இங்க அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அதே பகுதியில வனத்துறை அலுவலராக நம் பாடத்தின் ஆசிரியர் அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஒரு முறை முதுமலையில ஒரு யானைக்கு கால் வீங்கி இருப்பதாக டாக்டர் கே அவர்களுக்கு தகவல் கிடைக்குது அந்த யானைக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக இவரோடு ஒரு குழு பயணம் ஆறாங்க அந்த குழுல தான் நம்ம பாடத்தோட ஆசிரியர் ஜெயமோகன் அவர்களும் இருக்காங்க அப்போ ஒரு ஜீப்ல அவங்க அந்த யானை இருக்கக்கூடிய இடத்தை அங்க அந்த பகுதியில வாழக்கூடிய குறும்பர்கள் இந்த பகுதியில தான் அந்த யானை இருக்குது அப்படிங்கறத குறிப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் ஒரு குழுவா கிளம்புறாங்க டாக்டர் கே அவருடைய மருத்துவ பெட்டி எடுத்துக்கிறாரு கூடவே இரண்டு துப்பாக்கி ஏந்திய வன காவலர்கள் இன்னும் இரண்டு அந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வனத்துறைக்கு உதவி செய்பவர்களாக இருப்பாங்க இவர்கள் எல்லாரும் அந்த யானை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அந்த இடத்துக்கு இவங்க பின்னால போயிட்டு இருக்காங்க டாக்டர் கே இந்த யானைக்கு மருத்துவம் செய்யும் போது அவருடைய வயது எழுபது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எழுபது வயதிலும் வாலிபர் போன்ற ஒரு உடல் அமைப்போடு மிக வேகமாக அந்த யானைக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட முன்னால போயிட்டு இருக்கார் அவருடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நம்முடைய பாடத்தின் ஆசிரியர் பின்னால போயிட்டு இருக்கார் அங்க உடலையே அறுத்து விடக்கூடிய அளவுக்கு மூங்கில் செடிகள் நிறைய அடர்ந்து இருக்கக்கூடிய காடு இடையிடையே வேறு முடிச்சுகள் கூட இருக்கும் அப்போ ரொம்ப கவனமாக நடந்து போக வேண்டிய ஒரு இடத்துல அந்த யானைக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மிக வேகமாக போயிட்டு இருக்கார் அப்போ தூரத்தில் அந்த யானைகளை அவர் பார்க்குறாரு அங்கே யானை கூட்டம் இருக்கிறத அவரால் பார்க்க முடியுது முதல்ல அவருடைய கண்களுக்கு ஒரு பனிரெண்டு யானைகள் தெரியுது அப்போ அதுல அந்த கால அடிப்பட்ட யானை எப்படி அந்த யானை எங்க இருக்கு அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்காங்க அப்ப அந்த பனிரெண்டு யானைகளுக்குள்ள அந்த கால் வீங்கி இருக்கக்கூடிய யானை பின்னங்காலில் மது குப்பி வந்து உடைஞ்சி அதோட கால்களில் ஏறி இருக்கக்கூடிய அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்திருக்கார் அப்போ அந்த யானையோட பின்னங்கால் வீங்கி போய் இரண்டு மடங்காக வீங்கி இருக்கு அந்த வீங்கிருக்க கூடிய அந்த யானையோட கால்களோட அந்த யானை நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அவர் பார்க்கறாரு அப்போ அந்த யானைக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் கே மட்டும் ரொம்ப வேகமாக முன் செல்ல முன்னால போயிட்டே இருக்காரு அப்ப இவர் முன்னால போறத பார்த்த உடனே அங்க இருக்கிற யானைகள் எல்லாம் இவரை தாக்குவதற்கு முயற்சி செய்யுது அதுல இரண்டு பெண் யானைகள் மிக வேகமா வந்து இவரை தாக்குவதற்கு முயற்சி பண்ணுது ஆனாலும் இவர் கொஞ்சம் கூட பயப்படாம முன்னா முன்னோக்கி போய்கிட்டே இருக்காரு அப்போ அந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா அதோட தலைய வந்து அப்படியே குலுக்கிட்டு அது முன்னோக்கி வருது யானை தலைய குலுக்குது அப்படின்னாச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா நான் உன்னை தாக்க போறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் அது அப்போ யானை டாக்டருக்கு அது தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அவர் தைரியமா அந்த இடத்துல நின்றுகிட்டே இருக்காரு இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னால போறாரு அதுக்கப்புறம் அந்த யானை என்ன என்னச்சுதுன்னா அதோட மத்தகத்தையே அப்படியே தாழ்த்திட்டு வருது அப்பனா அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்னும் நான் உன்னை கடுமையா தாக்குவேன் தான் அர்த்தம் ஆனாலும் அவர் அந்த இடத்த விட்டு அசையாம அப்படியே நின்றுட்டே இருக்கார் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டம் சில மணி நேரங்கள் நீடிக்கிறது ஆனாலும் அவர் அந்த யானையை கண்டு கொஞ்சமும் பயப்படாம அதுலேயே தொடர்ந்து நின்றுட்டு இருந்த உடனே அந்த யானைகளுக்குள்ள கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படுது மெதுவாக அந்த யானைகள் பின்வாங்குது அப்போ அவரு அந்த யானை கூட்டத்துக்குள்ள அந்த கால் வீங்கின யானையை அவரால் பார்க்க முடிஞ்சுது அதை பார்க்க முடிஞ்ச உடனே அவர் அந்த யானையோட உருவத்தை வச்சு அந்த யானையின் எடை எவ்வளவு அப்படிங்கிறத அனுமானிக்கிறார் அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த யானைக்கு மயக்க மருந்து கொடுக்கணும் அப்போ அந்த யானையை பார்த்த உடனே அவர் மயக்க மருந்துக்கான அளவை அவர் எடுத்து அந்த துப்பாக்கியில் அவங்க லோட் பண்றாங்க அப்போ கொஞ்சம் கூட பயப்படாம அந்த யானைக்கு பக்கத்துல அதை அதோட இரண்டு கால்களுக்கு மேல தோல் பட்டையில சரியா சுடுறாரு சுடும்போது அந்த மயக்க மருந்து வேலை செய்து அது மெதுவா மயக்கம் அடைந்து கீழே சாயக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படி அது கீழே சாய்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம துறைப்பாடத்தின் ஆசிரியர் கூட வந்த வனக்காவலர்கள்லாம் அந்த யானைக்கு பக்கத்துல வராங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பெரிய யானைகளும் நான்கு குட்டி யானைகளும் அந்த பகுதியில் நிற்குது அப்போ மொத்தமா ஒரு இருபத்தி ரெண்டு யானைகள் சேர்ந்த ஒரு குடும்பமா வாழக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இந்த யானை கூட்டம் ரொம்ப ஞாபக சக்தி உடையது அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து இயற்கையிலேயே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல வலியை தாங்கக்கூடிய சக்தியும் அதற்கு உண்டா அப்போ இந்த மாதிரி அதோடைய காலில் வந்து பாட்டில் குத்தி இருக்கு அந்த வலியை தாங்கிக்கிட்டே அது கிட்டத்தட்ட ஒரு வாரமா அதே பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் தெரிந்து கொண்டார் அப்போ இந்த மயக்க மருந்து அதற்கு செலுத்தின உடனே அவருடைய நண்பர்களை கூப்பிடுறாரு அந்த மருத்துவ பெட்டி எடுத்துட்டு வராங்க வேகமாக போய் அதோட கால்களை பார்த்தா ஒரு ஒரு அடி பக்கத்துல அந்த கால்கள் ஃபுல்லாகவே அழுகி போயிருக்கிறத அவங்க பார்க்க முடியுது அப்போ உடனே அவரு மருத்துவம் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அந்த உடைஞ்சு போன பாதி பாட்டில் அதாவது பாதி மது குப்பின்னு சொல்லலாம் அந்த மது குப்பி அந்த யானையோட கால்களுக்குள்ள ஏற ஆரம்பிச்சிருச்சு யானையோட பாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு தலையணை போன்ற அமைப்புடையது தலையணை போன்ற ஒரு மெதுவான ஒரு தன்மையுடையது அதுல இது போன்ற அந்த மது குப்பிகள் குத்தும் போது யானையோட எடை அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த மது குப்பிகள் கொஞ்சம் கொஞ்சமா யானையோட கால்களுக்கு உள்ள ஏறிட்டே இருக்கும் அது எலும்புல போய் அஹ் தொட்டுருச்சு அதுக்கு வந்து காலை வெட்டி எடுத்தா மட்டும்தான் அந்த யானையை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை கூட நிறைய முறை வந்திருக்கு அந்த சிகிச்சையும் அவர் கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த யானைக்கு அந்த அளவுக்கு அதோட காயம் இல்லை அப்படிங்கறது ஒரு நல்ல தகவலா இருக்கு அதே நேரத்துல அவங்க அந்த யானைக்கு மருத்துவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கையில ஒரு சிறு கோடரி போன்ற ஒரு கருவி எடுத்துட்டு போய் அந்த யானையோட அழுகுன பகுதிகளெல்லாம் ஒரு வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு காட்சியை அங்க ஒரு காட்சிப்படுத்துறாரு நிறைய சீலும் சலமுமா அந்த அவர் கை ஃபுல்லா ரத்தம் ஆகுது உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பாதி அளவு உடைந்த அந்த பாட்டில் பீஸ் அவர் உருவுறாரு அவரோட கைகள் எல்லாம் இரத்தமாயமா அவர் அங்க காட்சி அளிக்குது அப்போ அந்த பாட்டிலை எடுத்துட்டு அந்த பகுதியை ஃபுல்லா ஒரு தலையான அளவுக்கு பஞ்சு எடுத்து அதுல மருந்த நனைத்து திரும்ப உள்ள வச்சு அவர் அதை கட்டுறாரு அது வரைக்கும் அந்த யானை ரொம்ப பொறுமையா அவருக்கு ஒத்துழைக்குது அதே நேரத்துல அதோட தும்பிக்கையால அவரை வந்து மோப்பம் பிடித்துக் கொள்கிறது இந்த சிகிச்சை நடந்துட்டு இருக்கும் போதே அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறாங்க அந்த யானையோட தோல் வந்து கூடார துணி மாதிரி ரொம்ப கடினமான ஒரு தோல் அப்ப சுத்தி மருந்தெல்லாம் வச்சு கட்டி கடைசியில எவர் சில்வர் கிளிப்பை வச்சு அதோட கால்களில் அதை டைட் பண்ணக்கூடிய அமைப்பை அந்த செய்யறாங்க இப்போ கலர் துணியை வச்சு சுத்தினதுக்கு அப்புறம் இந்த கலர் யானைக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருந்த சேத்தெல்லாம் எடுத்து அந்த துணிக்கு மேலே தேய்ச்சி வச்சிடறாங்க அந்த வெள்ளை கலர்ல இருந்தால் யானைக்கு பிடிக்காம அந்த துணியை இழுத்து போட்டுரும் அப்படிங்கிறதுனால அந்த துணிக்கு மேலே சேறு தடவக்கூடிய அந்த காட்சியும் நம்ம இந்த துணைப்பாடத்துல பார்க்க முடியும் அப்போ அந்த யானையோட மயக்க மருந்து எவ்வளவு நேரத்துக்கு வேலை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மிக வேகமாக அதோடைய அதுக்கு தேவையான சிகிச்சையை கொடுத்து முடிச்சுட்டு அவங்க நகர்ந்து போயிடுறாங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்ச உடனே இந்த யானை எழுந்து போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அந்த சிகிச்சையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறத நம்ம இந்த பாடப்பகுதியில பார்க்க முடியும் இந்த யானைக்கு மருத்துவம் செய்யறத மற்ற யானைகள் எல்லாம் தூரத்துல நின்று பார்த்துட்டே இருக்குது அதோட ஞாபக சக்தியில இவரையும் எல்லாத்தையுமே பதிவு செய்யக்கூடிய தன்மையும் அந்த யானைகளுக்கு இருக்குது அப்போ கடைசியா அந்த மருத்துவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த யானைகள் அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுல துதிக்கையை தூக்கி வாழ்த்துறதையும் நம்ம அந்த துணைப்படத்துல பார்க்க முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த யானைகளுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உண்டு அதனால நம்ம டாக்டர் கே என்ன சொல்றாருன்னா பதினைந்து நாளுக்குள்ள இந்த யானை திரும்பவும் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிரும் அந்த காயம் குணமாயிரும் அப்படிங்கறதையும் இது வரைக்கும் நம்ம நடந்தது எங்க அப்படின்னு கேட்டா முதுமலையில நடந்த ஒரு சம்பவத்தை இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் பாடத்தோட ஆசிரியர் ஜெயமோகன் அவர்கள் நம்ம மருத்துவர் ஐயாவை பாக்குறதுக்காக டாப் சிலிப்புக்கு போறாங்க அப்போ அந்த டாப் சிலிப்ல அவங்க தங்கி இருக்கிற வீட்டுல அவர் வந்து ஆய்வேடு ஒன்று வச்சு யானைகளுடைய குறிப்புகளை அவர் எழுதி அந்த குறிப்புகளை நம்மளுடைய பாடத்தின் துணை பாடத்தின் ஆசிரியர் ஜெயமோகன் அவர்கள் வாசித்துட்டு இருக்காரு தொடர்ந்து வாசித்துட்டு இருக்கும் போது காலதாமதம் ஆயிடுது சரி இருட்டிருச்சு தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அவரும் சரின்னு சொல்லிட்டு டாப் ஸ்ட்ரீப்ல அவர் தங்கிக்கிறாரு அவருடைய வீட்லேயே அவர் தங்கி இருக்கிறாரு ரொம்ப நேரம் இரவு பத்து மணிக்கு மேல அவர் அந்த ஆய்வீடுகளை படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாரு நடு இரவு நேரத்துல திடீர்னு அவர் எழுந்து பாக்குறாரு அங்க அவசர அவசரமா கையில டார்ச் லைட்டோட டாக்டர் கே வெளியே போறத பார்க்க முடியுது அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அங்க யானை சத்தம் கேட்குது உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இவரு ரொம்ப கவனமா கூர்ந்து கவனிக்கிறாரு யானையோட சத்தம் கேட்குது அவர் சொல்றாரு அப்போ யானையோட சத்தமும் கேக்குது நான் வந்து யானையோட வாசனையும் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யானையோட சத்தம் வந்த திசை நோக்கி நம்ம டாக்டர் கே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப தூரம் நடந்து போனா அங்க அவர் யானையை பார்த்துட்டாரு பார்த்த உடனே பின்னால நம்ம ஜெயமோகன் அவர்கள் டார்ச் லைட் எடுத்துட்டு போறாங்க பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் குட்டி யானை ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு குட்டி யானை அந்த குட்டி யானைக்கும் அதே மாதிரி அதோட கால்கள்ல பாட்டில் குத்திருக்கு அந்த மது குப்பி குத்தின அந்த குட்டி யானைய அவர் பார்த்த உடனே அவரு ஆச்சரியப்படுறாரு நம்ம டாக்டர் கே என்ன சொல்றாருன்னா நம்ம அன்னைக்கு நம்ம வந்து முதுமலையில நம்ம மருத்துவம் பார்த்தோம்ல அந்த யானையோட குட்டி தான் இது அந்த இருபத்தி ரெண்டு யானைகள் நின்று அதுல உள்ள ஒரு குட்டி தான் இந்த குட்டி நான் அந்த பெரிய யானைக்கு மருத்துவம் பார்க்கும்போது இந்த குட்டியான அந்த மஞ்சனத்தி மரத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அந்த யானை தான் இது இப்ப இதுக்கும் கால்ல பீங்கான் குத்தி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு சீக்கிரமா நீங்க போய் அந்த மருந்து பட்டியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் சொல்றாரு அப்போ இந்த குட்டி நம்ம முதுமலையில இருந்ததுன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு முதுமலையில ஒரு பார்த்த ஒரு ஆளை உனக்கு இங்க பார்த்தா ஞாபகம் வராதா அது போலதான் எனக்கு யானை ஒரு ஆளோட முகத்தை பார்த்தா எப்படி ஞாபகம் இருக்குமோ அது போலதான் எனக்கு யானைகளை பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த டாப் ஸ்லிப்புக்கும் முதுமலைக்கும் இருநூற்று பதினைந்து கிலோமீட்டர் தூரம் யானைகள் என்ன செய்யுமா அப்படின்னா முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அது பாதைகளை அறிந்து வைத்திருக்குமா யார் எங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு யானையோட அந்த யானையோட நினைவாற்றல் அவ்வளவு தூரம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்மளுடைய பாரத்தோட துணைப்பாடத்தின் ஆசிரியர் வேகமா போய் அந்த மருந்து பெட்டி எடுத்துட்டு வராரு அந்த யானைக்கு அதோட வாயிலேயே ஊசி போடுறாங்க மறுத்து போடுறதுக்கான ஊசியை போடுறாங்க அந்த யானையை படுக்க வச்சு அதோட கால்கள்ல இருக்கிற அந்த மது குப்பிய எடுக்கிறாங்க கை முழுவதும் அவருக்கு திரும்பவும் இரத்தமாகுது அவரு பஞ்சுகளை வச்சு அந்த காயத்தை கட்டக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா இது சரியாயிரும் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு ஒரு வாரம் தான் ஆயிருக்கு அதனால இது வந்து அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தல இந்த யானையோட எடை குறைவுங்கிறதுனால இந்த யானை வந்து அதிகமான பாதிப்புக்குள்ளாகல அப்படிங்கிறத சொல்லி அதற்கு அவர் மருத்துவம் பாக்குறாரு அப்போ ஜெயமோகன் அவர்கள் கேக்குறாங்க இந்த ஒரு குட்டி யானை மட்டும் தான் வந்திருக்குமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவர் சொல்ற இல்ல இல்ல எல்லா யானைகளும் வந்திருக்கும் பக்கத்துல எங்கேயாவதுதான் நின்றுட்டு இருக்கும் அவரு அந்த யானைக்கு தேவையான கட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வராங்க திரும்பி வரும்போது பார்த்தா அங்க அந்த இருபது யானைகளுக்கு மேலாக அந்த மரங்களுக்கு பின்னால் நின்று அது தங்களுடைய தும்பிக்கையை தூக்கி இவருக்கு சத்தம் கொடுக்கறத அவர் கேட்கிறாரு அப்பதான் அவர் புரிந்து கொள்றாரு இதெல்லாம் ஏதோ என்ன வானத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள் ஏதோ எக்காலங்களை ஊதுறது போல இந்த யானைகள் அவருக்கு வாழ்த்து சொல்றதை கேட்கும் போது இவருக்கு அப்படியே உடலெல்லாம் புல்லரித்து போகுது இந்த அளவுக்கு யானையோட பழகக்கூடிய மனுஷரா அப்படிங்கறத அவரு கேக்குறாரு யானைகளை நேசித்த இந்த டாக்டர் கே சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க சுற்றுலா போறீங்க அப்படின்னா நீங்க வன விலங்குகளை நீங்க துன்புறுத்தாதுங்க அதற்குன்னு நீங்க போய் உணவுகளை கொடுக்காதுங்க நீங்க குடிச்சிட்டு நீங்க வந்து அந்த மது குப்பிகளை அங்கேயே போட்டு உடச்சு போட்டுட்டு வராதுங்க அது பல விலங்கினங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல்லைக்கான பிரஸ் பண்ண மறக்காதுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்